வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம 6வது வகுப்பில் என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னா, உடல்நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற ஒரு 6வது பாடத்தை படிக்க போகிறோம். உடல்நலம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். உடல்நலம் எப்போவுமே நம்ம நலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், அப்படி தானே? இப்போ உடல்நலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடல் நலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செயல்பட முடியும். நலம், நலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான வாழ்விற்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியதான் நலம். சுகாதாரம், சுகாதாரம்ங்கிறது ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படையாக இருக்குது. இப்போ உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சுகாதாரமும் சுத்தமானதாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், நலத்தோடு இருக்க முடியும். இப்போ நலம்னா என்னன்னு பார்ப்போம். நலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது முழுமையான மனம் மற்றும் உடல் நலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய மனமும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய உடல் நலமும் நல்லபடியாக இருக்கணும். மனிதர்கள் வந்து தங்களுடைய நலத்தை குறைந்தபட்ச அளவிலாவது பேணணும்னா அதற்கு சுகாதாரத்தை பேணுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் நலம் அப்படிங்கிறத ஒரு மனிதனினுடைய முழுமையான உடல், மனம் மற்றும் சமூக நலனை குறிப்பதாக சொல்லியிருக்கு. இது நோயின்றி இருக்கிறத மட்டும் குறிக்கிறதா இல்லை. உடல்நலம் அப்படிங்கிறது நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தம், மாற்றம் ஏற்ற வகையில் உடல் வந்து தன்னை தகவமைத்துக்கொள்வதன் மூலம் உடலினுள் சமநிலையை பேணுகின்ற ஒரு சிறப்பான நிலையாகவும் உடல்நலம் இருக்கிறது. இதற்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சுகாதாரம் அப்படிங்கிறது உடல்நலனிற்கு ஏற்ற நடைமுறைகளை நிறுவக்கூடிய ஒரு பராமரிக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறத சுகாதாரமாக சொல்லலாம். தினமும் நம்ம பற்களை விளக்கணும். இது வாயினுடைய சுகாதாரத்தை பேணக்கூடிய ஒரு முக்கிய வழி. அதே மாதிரி நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் நோய் பரவாமல் இருப்பதற்கும் நம்மையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை என்னென்னு சொல்லுவாங்கன்னா சுகாதாரம் அப்படின்னு வரையறுப்பாங்க. உணவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம உடம்புக்கு நோய் வராமலையும் நம்முடைய உடம்பினுடைய வளர்ச்சிக்கும் உதவக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இந்த வேதியியல் கூறுகள். இந்த வேதியியல் கூறுகள் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டில் இருக்குது. அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த ஊட்டச்சத்துக்களை 6 வகைகளாக பிரிக்கலாம். அவை என்னென்னு பார்ப்போமா? கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர். முதல்ல இப்போ கார்போஹைட்ரேட்னு என்னென்னு பார்ப்போம். கார்போஹைட்ரேட்டுங்கிறது ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவுக்கூறாக இருக்குது. எந்தெந்த உணவுப் பொருட்களில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல கார்போஹைட்ரேட்டுகளை 3 நிலைகளாக சொல்லலாம். சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து உணவு. சர்க்கரை நிறைந்த மூலப்பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட். ஸ்டார்ச் நிறைந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னா, அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு, இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களில் ஸ்டார்ச் சத்து அதிகமானதாக இருக்குது. நார்ச்சத்து உணவுப் பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, முழு தானியங்கள், கொட்டை உணவுகளை, நார்ச்சத்து உணவுகள் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து ஆகிய வடிவில் நம்ம என்ன செய்கிறோம், பெறுறோம். இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் நம்ம உடம்பில் வந்து ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவுக்கூறுகள்னு பார்த்தோம். எந்தெந்த உணவுக்கூறுகளெல்லாம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, புரதம், வைட்டமின், நீர், தாதுக்கள், கொழுப்பு, மாவுச்சத்து, இந்த மாதிரி 6 ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் புரதம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கோழி இறைச்சி, கொட்டை பருப்புகள், அதாவது முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பாதாம் பருப்பு, இந்த மாதிரி பருப்புகளில் அதிகமான புரதச்சத்துக்கள் இருக்குது. சோயா பீன்ஸு. அடுத்ததான் நீர். நீருங்கிறதே கண்டிப்பாக குடிநீர், பழரசத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொழுப்புகள் நிறைந்த உணவுச் சத்துக்கள் எதெல்லாம்னு பார்த்தோம்னா, நெய், மீன், பால், முட்டை, மஞ்சள் கரு, கறி, இதெல்லாம் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது. அடுத்ததான் மாவுச்சத்துக்கள். மாவுச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோதுமை, கொட்டைகள், தானியம், பழங்கள், அரிசி, இதெல்லாம் மாவுச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களாக இருக்குது. அடுத்ததான் தாதுக்கள். தாதுக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்னு எடுத்திங்கன்னா, கீரை, முட்டை, பழங்கள், பால், மீன், இதெல்லாம் தாதுக்கள் அதிகமாக கிடைக்குது. அடுத்ததாக வைட்டமின்கள். வைட்டமின்கள் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கறி, காய்கறி, தானியம், பழங்கள், இதெல்லாம் வைட்டமின்கள் அதிகமானதாக இருக்குது.
இப்போ நம்மகிட்ட செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாப்பா. இந்த செயல்பாடில் ஒரு உணவில் ஸ்டார்ச்சு அதிகமானதாக இருக்கா, அதாவது ஸ்டார்ச் வடிவில் உள்ள கார்போஹைட்ரேட் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வேகவத்த உருளைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கணும். அதில் ஒரு நீர்த்த அயோடின் கரைசலை நம்ம என்ன செய்யணும், 2 அல்லது 3 துளிகள் ஊற்றணும். அப்போ ஊற்றும் போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அயோடின் வந்து அந்த ஸ்டார்ச்சோட வினைபுரிஞ்சு ஒரு கருநீல நிறம் ஒரு உருவாகதை நம்ம பார்க்கலாம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு மூலமாக நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் சத்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். அதாவது இந்த உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட்டினுடைய ஒரு நிலை பொருட்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அடுத்ததாக கொழுப்புக்கள். கொழுப்புக்கள் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு ஆகும். கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் தான். இந்த கொழுப்புகள் எந்தெந்த உணவுப் பொருட்களை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய், நெய், பால், ஆலாடை கட்டி, பன்னீர், கொட்டைகள், இறைச்சி, மீன் மற்றும் முட்டையினுடைய மஞ்சள் கரு, இதெல்லாம் கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களாக சொல்லக்கூடியது. இவை வந்து நம்மளுக்கு உடலுக்கு ஆற்றலம் தர்றதோடு மட்டுமில்லாமல் உடலுள்ள செல்களையும் என்ன செய்து பாதுகாத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ முட்டையினுடைய மஞ்சள் கரு, சிவப்பு இறைச்சி, இதெல்லாம் அதிகமான கொழுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு உணவில் கார்போஹைட்ரேட் பொருட்கள் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சோதனையை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு உணவுப் பொருளை கொழுப்பு உள்ளதா இல்லையா அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு ஒரு சோதனையை பார்ப்போமா. என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயோ அல்லது நிலக்கடலை எண்ணெயோ ஏதாவது ஒரு காகிதமும் எடுத்துக்கிடுறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய் அல்லது ஒரு நிலக்கடலையை எடுத்து அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு காகிதத்தின் மேலே தேய்க்கும் போது ஒரு பிசு பிசுப்பாகவும் மறுபுறம் மங்களா தெரியுதுன்னு மாறியலாம். இதன் மூலமாக என்ன அறிகிறோம் அப்படின்னா, இதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டு கொள்ளலாம். அடுத்ததான் புரதங்கள். உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் என்ற பல்வேறு விதமான செயல்களுக்கும் உடற்செயல்களுக்கும் புரதங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த புரதங்கள் எதில் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முட்டை, மீன், பால், கோழி, இறைச்சி, சோயாபீன்ஸ், கொட்டைகள், பருப்புகள் போன்றவற்றில் தான் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. புரதங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா, உடல் வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டுமில்லாமல் நம்ம உடலையும் உடல் உள்ள செல்களையும் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்குது. செரிமானத்துக்கும் பயன்படக்கூடியதாக இந்த புரதங்கள் இருக்குது. முளைக்கட்டிய பயிர்களில் அதிகமான புரதச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வேகவத்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு, சோயாபீன்ஸு, இதெல்லாம் அதிகமான புரதங்கள் கிடைக்குது. அதிகமாக புரதம் உள்ள உணவுன்னா சோயாபீன்ஸை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு வைட்டமின்கள். வைட்டமின்கள் வந்து உடலில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான உயிர் வேதிவினைகளுக்கு வைட்டமின்கள் மிக மிக முக்கியமாக இருக்குது. அப்படி தானே, இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம், அது ஒரு செரிமானம் நடக்குது, இது ஒரு வேதிவினை. அதேமாதிரி இப்போ தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி என்ன செய்யுது, செரிமானத்துக்கு உதவக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வேதிவினையாக இருக்குது. இந்த வேதிவினைகளுக்கு வைட்டமின்கள் ரொம்ப ரொம்ப பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்குது. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி இவற்றெல்லாம் வைட்டமின்கள் அதிகமாக காணப்படுது. வைட்டமின்களை பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு கூட அழைக்கலாம். வைட்டமின்களில் 6 முக்கிய வைட்டமின்கள் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா, ஏ, பி, சி, டி, இ மற்றும் கே, இதெல்லாம் 6 முக்கிய வைட்டமின்கள். வைட்டமின் பி மற்றும் சி அப்படிங்கிறத நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள்னு சொல்லலாம். வைட்டமின் ஏ, டி, இ, கேவை கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததான் எந்தெந்த வைட்டமின் குறைபாட்டுனா என்னென்ன நோய் ஏற்படும், அந்த நோய்களுக்கு என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிட்லான்னு பார்க்கலாமா. வைட்டமின் ஏ மூலங்கள். இப்போ வைட்டமின் ஏங்கிறது குறைபாட்டினால் மாலைக்கண் நோய் ஏற்படுது. அதனுடைய அறிகுறியாக குறைவான கண் பார்வையும் மங்களான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமமும் இருக்குது. இந்த வைட்டமின் ஏ அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள், இதெல்லாம் வைட்டமின் ஏ அதிகமாக காணப்படுது. அடுத்ததான் வைட்டமின் பி. வைட்டமினுடைய பி குறைபாட்டினால் பெரிபெரி அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது. இந்த நோய்க்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள் பலவீனமாகுது, உடல் சோர்வும் ஏற்படுது. இந்த வைட்டமின் பி நிறைந்த உணவுப் பொருட்கள் என்னென்னா, முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி,
பட்டாணி, பயறு வகைகள், பச்சை காய்கறிகளில் வைட்டமின் பி அதிகமாக காணப்படுது. அடுத்ததான் வைட்டமின் சி. வைட்டமின் சி மூலமாக ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது. அதாவது வைட்டமின் சி குறைபாட்டினால் ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது. இந்த ஸ்கர்வி நோய் ஏற்படுறதுக்குடியான அறிகுறி என்னென்னா, ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். இந்த வைட்டமின் சி குறைபாட்டினை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பழங்களை சாப்பிட்லான்னா, ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, இதெல்லாம் வைட்டமின் சி அதிகமாக காணப்படுது. அடுத்ததான் வைட்டமின் டி. வைட்டமின் டி குறைபாட்டினால் ரிக்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது. இந்த நோய்க்கான அறிகுறி பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். இந்த வைட்டமின் டி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், சூரிய ஒளி மூலமாக நமது தோலில் உருவாக்கக்கூடியதாகவும் இருக்குது வைட்டமின் டி. அடுத்ததான் வைட்டமின் இ. இந்த வைட்டமின் இ மூலமாக என்ன நோய் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள்லாம் பலவீனமாக உருவாகுது, மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, நம்ம இதெல்லாம் இதற்கான அறிகுறிகள் என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது தான். அடுத்ததான் இந்த வைட்டமின் இ குறைபாட்டினால் நம்ம என்னென்ன பழங்களை சாப்பிட்டோன்னா அந்த குறைபாட்டினை தடுக்க முடியும் அப்படின்னா, தாமர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள், இதெல்லாம் சாப்பிடும்போது நரம்புகள் பலவீனமாகிறத நம்ம என்ன செய்யலாம், தடுக்க முடியும். அடுத்ததான் வைட்டமின் கே. வைட்டமின் கேங்கிறது சிறு காயத்தினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்த கசிவு, இதுதான் இதனுடைய அறிகுறியாக இருக்குது. இந்த குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமான எலும்புகளும் பற்கள், இதுதான் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய். இந்த வைட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிடணும்னா, பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் பால் பொருட்களை சாப்பிடணும். இந்த மாதிரி எந்தெந்த உணவுப் பொருட்கள் மூலமாக எந்தெந்த வைட்டமின்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நெல்லிக்கனியில் பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி வந்து காணப்படுது. அதே மாதிரி உண்மை கோப்பும் சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து தோலினுடைய வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்குது. அதனால் வைட்டமின் டி குறைபாட்டு நோய் தான் நம்ம உடம்புக்கு ஏற்படுது.